என்னமோ இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ தோணுதுரா. நீ போய் ஃபர்ஸ்ட் நைட்ல ரொமான்ஸ் ஆரம்பி எல்லாமே மறந்துடுவோம். டேய் நீ என்ன பண்ற? டேய் பீர் பாட்டில்ரா. எனக்கு உடம்பு சரியில்ல, தூக்கம் வருது. ஹில்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்களேன். சைக்கிள்ல போலாமா? இல்ல வேணாம். பிரீத்தி எனக்கு பீரியட்ஸ், தூங்க விடுறீங்களா? தான் ப்ரோ அது தெரியல ப்ரோ. அவருக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே என்னம்மா? I wanted to tell you something important. சொல்லுமா. நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். லவ்? Yes, Dad. Are you serious? 3 years ஆ லவ் பண்றோம். 3 years ஆ? பாரு, எனக்கு கூட தெரியாமல் போச்சு. வெல், லவ் இஸ் அ காமன் திங் நவ டேஸ். பையன் யாருன்னு சொல்லு, பேசி பார்க்கலாம். பிரீத்தி, அந்த பையன் நமக்கு வேண்டாம்மா. ஏன்பா? சொன்னா கேளுமா, செட்டாகாது. பொண்ணு இல்ல, புரியுதா? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, அந்த பையனை மட்டும் ஓகே சொல்லல, நீ என்னை உயிரோடையே பார்க்க முடியாது. எல்லா அப்பா மாதிரி தான் எங்க அப்பா ஒண்ணு நிரூபிச்சிட்டாரு. என்னம்மா, மாப்பிள்ள ஓகேயா? ஓகேப்பா. வேற வழியே இல்லாம தான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொன்னேன். உங்ககிட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது கூட அவனை தான் நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன்.
ஃபோனில் சிரிச்சு சிரிச்சு பேசினது காரணம் என்னோட அப்பாவும் என் தங்கச்சியும் கூடவே இருந்ததுனால தான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. எப்ப நீ அந்த மூணு முடிச்சு போட்டியோ அப்பவே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீங்க கட்டின அந்த தாலியும் நெத்தியில இருக்கிற பொட்டும் உடம்புல இருக்கவே அருவருப்பா இருக்கு. நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க உங்க லைஃப யார் கூட ஷேர் பண்ண நினைச்சீங்களோ அப்படியே நடக்கும். நீ என்ன நம்பலாம் இப்ப ப்ளீஸ். நீ எப்படி இருக்க? என் ஹஸ்பண்ட் வந்தாருனா பிரச்சனை ஆயிடும். கிளம்பு எங்க இருந்து? ஏய் சும்மா காமெடி பண்ணாத, வர சொன்னதே ஹஸ்பண்ட் தான். கனவு இல்ல நிஜம்தான். நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நாங்க மட்டும் ஓகே ஃப்ரெஷ் போயிட்டேன் வெளில போலாம். இந்த டைம்லயா? இந்த டைம்ல வெளியே போனாதானே கிக்கே. இந்த பொட்டு இந்த தாலி செட்டாளு கட்டிரு. பைத்தி மடனி, உலகத்துல எந்த புருஷனும் இது மாதிரி பண்ண மாட்டான். அவ ஃபீல் பண்ணாலாம் இவ சேர்த்து வச்சானா. நல்லவனா இரு, ஆனா ரொம்ப நல்லவனா இருக்காத. ஹஸ்பண்டோட ஃபர்ஸ்ட் அகாடமி ஒய்ஃபுக்கு எது சந்தோஷமோ அது நிறைவேற்றுறதானடா அவளுக்காக. அவளுக்காக ஆளோட செய்யறது தான சந்தோஷம். அப்போ அதை நிறைவேற்றுறது ஒன்றும் தப்பில்லையே. அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக உன் சந்தோஷத்தை விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பாதி வாழ்க்கை போயிடுச்சுரா. இப்ப மீதி போயிரும் போல போடா போயிட்டுரா. அது என் தலையெழுத்து. டேய் மச்சான், நான் வேணா உன் ஒய்ஃப்ட பேசவா? டேய் போதுடா, இனிமே ஒய்ஃபுங்கிற வார்த்தை சொல்லாத, எல்லாம் முடிச்சு போச்சுரா. டேய் நில்றா, டேய் நில்றா, டேய் மச்சான், டேய் நில்றா, டேய்.